வெல்கம் பேக் டு டி டு டி டெக் டு தமிழ் யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த மொபைலில் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதை உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அட்டகாசமான அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மற்றும் வீடியோவே கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பேனில் ஈஸியாக எடிட் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அதை பற்றி இதை பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷேர். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனில் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் இல்லைங்க. நீங்கள் சாம்சங் மொபைலில் பார்க்குறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சாம்சங்கோட ஒன் யூஐ இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். 3 MB தான், நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக அட்டகாசமான வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்ச மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து முழுசாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஆப் ஒழுங்காக ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் நமக்கு இங்கே ஆஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 செட்டிங்ஸு நீங்கள் வந்து எனபிள் பண்ணோம். ஓகே, ரைட் செட்டிங் செட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. பேக் வாங்க. ஸோ அசம்பிளிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், நமக்கு மோர் சர்வீஸ் இருக்கா, மோர் டவுன்லோட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே நமக்கு ஒன் ஷேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதே டிசபிள் இருக்கும், நமக்கு எனபிள் பண்ணுங்கள். ஓகே, பேக் வாங்க. அங்கே நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதையும் நமக்கு எனபிள் பண்ணிடலாம். ஹலோ, ஓகே, நமக்கு சிம்முக்கான பர்மிஷன் கேட்குது, ஸோ அதை நம்ம அலோவ் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஃபோன் கால், ஏன்னா நமக்கு ஃபோன் கால் இல்லை எஸ்எம்எஸ் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து ஷோ போகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் கேட்குது, நீங்கள் வந்து எல்லாமே அலோவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களோட மொபைல் வந்து செம்மையான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து செட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா, ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற தீம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ உங்கள் கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு சில ஆட் மட்டும் தான் இருக்குது, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்ளை கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அப்ளை கொடுத்தோன்னு நமக்கு அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் பேனில் ஃபுல்லுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்க்குறது சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஆப் ஆன் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த ஆன் பண்ணியிருக்கிற, இப்போ நான் நெட் ஆன் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆக்டிவ் டைட்டில் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்ளை கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப், அதாவது நீங்கள் நெட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் வந்து எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை காட்டும். ஓகேங்களா, ஸோ சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பிரைட்னஸ் இருக்குல்ல, ஸோ பிரைட்னஸ்க்கான கலரில் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிரைட்னஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கலரை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் இருக்குது. ஸோ லேஅவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நெட் ஆன் பண்ணிக்கல, ஸோ அது வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கல, சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கியூப் செட்டிங்ஸ் ஐக்கான் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் அவுட்லைன் இருக்குது, சர்க்கிள் கிரண்டெண்ட் இருக்குது, ஸோ சர்க்கிள் ஹோல் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிடிச்ச மாதிரி செட் பண்ணோன்னே நமக்கு அது ஈஸியாக செட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதே போல் நமக்கு கால் பண்ணுற போதோ இல்லை நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து நமக்கு வந்து ஷோ அப் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கால் பண்ணால் நமக்கு நம்ம யார் கால் பண்ணுவோம் அது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்பீக்கர் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு எஸ்எம்எஸ், உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, அது மட்டும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு ஜூம் ஆகிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஜூம் ஆகி காட்டிட்டு அப்புறம் போயிடும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சரும் இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் இந்த ஆப்பு, ஏன்னா வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணல ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனபிள் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.